வணக்கம் எனது ஜோதிட நண்பர்களே, பிரியர்களே, மாணவர்களே அண்ட் யூடியூப் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். பொதுவான கேள்விகளை கேட்க சொல்லி சொல்லியிருந்தேன். அதில் ஒரு நண்பர் ஒன்றை குறிப்பிட்டிருந்தார், ஐயா தற்காலத்தில் ஒரு புதிதாக விளம்பரங்கள் வந்து கொண்டிருக்கின்றன, என்னவெனில் உங்கள் குலசாமி தெரியவில்லை என்றால் எங்களை அணுகவும், உங்கள் குலசாமியை கண்டுபிடித்து தருகிறோம் அப்படின்னு ஒரு விளம்பரம் வருது. உண்மையில இந்த மாதிரியெல்லாம் குலசாமிகளை கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கேள்வியை கேட்டார். அதுக்கு ஒரு பதிவை நீங்கள் வீடியோ மூலமாகவே சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னார். தமிழ் கூறும் அன்பு மக்களே, உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை, நீங்கள் கொஞ்சம் அந்த இதுக்குள்ளே போக மாட்டேங்கிறீங்க, இதுக்குள்ளேன்னா கொஞ்சம் பின்னோக்கி போய் பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்களே புரிஞ்சுக்க முடியும் இந்த குலசாமினா என்ன அப்படின்னு சொல்லி. மனிதர்கள் குழு குழுவாக வாழ்ந்தப்ப இந்த இனக்குழு அமைப்புல தான் முதல் முதல்ல மனிதர்கள் வாழ்கிறாங்க. அவங்க தன் மக்களை, தன் இனக்குழு மக்களை ஒருவாறாக கட்டுப்படுத்துவதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த குலசாமி எல்லாம். நன்றாக கவனிக்க வேண்டும், அச்சத்தின் மூலமாக தான் இறைவன் கண்டுபிடிக்கப்படுகிறது. அச்சம் இல்லை என்றால் மனிதனுக்கு இறைவனை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. அவனுடைய மிகப்பெரிய அச்சம் இயற்கையின் சீற்றங்கள், அதன் அடிப்படையில் கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த இறை கோட்பாடு. இறை அனைத்துமே இருக்கட்டும், அது ஆதி மனிதனுடைய கண்டுபிடிப்பாக இருக்கட்டும், பின்னாடி என்னென்னமோ சொல்கிறார்கள் அதெல்லாம் வந்து அவரவர்களுடைய நம்பிக்கை சார்ந்ததாகவே இருக்கட்டும். ஆனால் ஆதி மனிதன் கண்டுபிடித்த அந்த இனக்குழு வழிபாடு என்பது நாம் நினைப்பது போல் தற்பொழுது வைத்திருக்கக்கூடிய மனிதனை போல் உள்ள சிலைகள் எல்லாம் கிடையாது. ஒரு சின்ன ஒரு மேடை மாதிரி போட்டிருப்பார்கள், அல்லது ஏதோ ஒரு அவர்களுடைய மூதாதையர்கள் எவராவது இவர்களுக்காக இறந்திருப்பார்கள், இப்படித்தான் அவர்கள் அவர்களை வழிபடுவார்கள், மரத்தை வழிபடுவார்கள். இன்னும் சொல்ல போனால் பல்வேறு குறியீடுகள் எதையாவது ஒன்றை ஏற்படுத்தி கொண்டு அதை வணக்கம் செய்வார்கள். அன்பர்களே, நண்பர்களே, ஒன்றை நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த வணக்கம் செய்வது என்பது, வணக்கம் செய்து விட்டால் நமக்கு எல்லாம் நடந்துவிடும் என்று ஆதி மனிதனுக்கு கூட தெரியாது. ஏனெனில் அவன் தன்னுடைய சுமைகளை இறக்குவதற்கு ஒரு இடத்தை தேடுகிறான். அந்த இடத்தை தேடும் பொழுது அது ஒரு பொதுவான இடமாக இருக்குமான, ஆனால் அதை அனைவரும் நம்புகிறார்கள், நாமும் நம்புவோம் என்று தன்னிடம் இருப்பதை எல்லாமே ஒரு, அதாவது ஒரு துக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடமாக கூட அதை செய்துவிட்டு போய்விடுவார்கள், வணக்கம் செய்துவிட்டு. இதுதான் அவர்கள் அந்த கடவுளை, அந்த கடவுளாக அந்த குலசாமியை பார்ப்பதற்குண்டான அமைப்பாக இருந்திருக்கிறது. இது ஒரு சிலர், அந்த பல அந்த இனக்குழுவிலேயே பல பிரிவினர்கள் இருந்து வழிபடக்கூடிய அமைப்பாக இருக்கும் பொழுது ஒரு சில காலகட்டங்களில் அந்த குழுக்கள் பிரிந்து பிரிந்து வெவ்வேறு இடங்களில் வாழ்வதற்கு செல்லும் பொழுது அந்த குலசாமி வழிபாடு அப்படியே நின்று விடுகிறது. அவர்களும் தங்களுடைய வம்சாவளியினர் அடிப்படையில் மறந்து போய் விடுவார்கள். ஏனெனில் இந்த குலசாமி வழிபாடை வழிபாடு செய்யாமல் மாற்றுவதற்காகவே உருவாக்கப்பட்டது தான் நிறுவன சமயங்கள், எஸ்டாப்ளிஷ்டு ரிலீஜன் அதுக்கு பேருங்க. எல்லா நிறுவன சமயமும், அது இந்துவாக இருக்கட்டும், சைவமாக இருக்கட்டும், வைணவமாக இருக்கட்டும், பௌத்தமாக இருக்கட்டும், சமணமாக இருக்கட்டும், சீக்கியமாக இருக்கட்டும், கிறித்துவமாக இருக்கட்டும், இஸ்லாமாக இருக்கட்டும், யூதமாகவும் இருக்கட்டும், இந்த ரிலிஜன் எல்லாமே எஸ்டாப்ளிஷ்டு ரிலீஜன். இவை என்ன சொல்கின்றனவென்றால், நீங்கள் எங்கெங்கு எவையவையெல்லாம் பார்க்கின்றீர்களோ அவை அனைத்துமே இங்கிருந்து போனது தான், அவை அனைத்தும் இதற்குள் அடக்கம் என்று சொல்லி வந்தமையால்
மக்கள் அந்த கடவுள்களை பார்க்க போனதனால் இந்த குலசாமி வழிபாடுகளை விரும்பி மறந்து விட்டார். வேறு ஒன்றும் இதில் ஒன்றும் இல்லை. அவர்கள் வேண்டுமென்றெல்லாம் மறக்கவில்லை. மறக்கடிக்கப்பட்டார்கள் வேண்டுமென்றால் என்று வேணால் சொல்லலாமே தவிர அது உண்மையில் வந்து வேண்டும் என்று மறக்கடிக்கப்படவில்லை. ஏனால் மனிதர்கள் எப்பவுமே மைக்ரேட் ஆகிக்கொண்டே இருப்பார்கள். இங்கிருந்து அங்கு, அங்கிருந்து அங்கு, என்ன வாழ்வியல் அமைப்பு எங்கு இருக்கிறதோ அங்கு மனிதன் போய் வாழ்வான். அதுதானே இயற்கை, அதுதானே உங்களுக்கு சர்வைவல். அந்த இதில் போய்கொண்டிருக்கும் பொழுது இவன் இந்த குலசாமி வழிபாடு எல்லாம் மறந்து விடுவான். இது ஒரு பெரிய விஷயமும் அல்ல. ஏனெனில் எப்பொழுதுமே இறை வழிபாடு என்பது ஒரு நம்பிக்கையாகத்தான் இருக்குமே தவிர அதுவே நம்மளுடைய அத்தனை அமைப்புகளையும் அத்தனை நடவடிக்கைகளையும் கட்டுப்படுத்துவதாக நாம் எண்ண முடியாது. அப்படி எண்ணுவதாக இருந்தால் அறிவியல் வளர்ச்சி இவ்வாறு இந்த அளவிற்கு வளர்ந்திருக்கவதற்கும் வாய்ப்பு இருந்திருக்காது. எனவே அது ஒரு பக்கம் ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது, இது ஒரு பக்கம் ஒரு நம்பிக்கையாக இந்த அறிவியல் உலகம் நன்றாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இக்காலத்தில் இன்னும் இந்த குலசாமி வழிபாடை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் என்றால் அது உண்மையில் மக்களை ஏமாற்றும் வழிதான். ஏனெனில் அவர்கள் தான் குலசாமி வழிபாடுகளை மறந்துவிட்டு நிறுவன சமயங்களுக்குள் போய்விட்டார்களே, திரும்பவும் இப்பொழுது ஒரு புது கூட்டம், அந்த ஜோதிட கூட்டமா அல்லது அந்த ஆன்மீகத்தை சொல்லி பிழைக்கக்கூடிய ஒரு கூட்டமா என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவர்கள் என்ன செய்கிறார்கள், கிளப்பி விடுகிறார்கள். நீங்கள் குலசாமியை கும்பிடாததுனால தான் உங்களுக்கு இந்த குறைபாடுகள், நீங்கள் குலசாமியை மறந்து விட்டீர்கள், அதனால் தான் உங்களுக்கு இந்த குறைபாடுகள், இந்த தோஷங்கள், இந்த துக்கங்கள் என்று மக்களை குழப்புகிறார்கள். உண்மையில் அப்படியெல்லாம் ஒன்று கிடையாது நண்பர்களே. கடவுள் என்று எடுத்துவிட்டால் அனைவரும் ஒன்றுதான். இதையும் அவர்கள்தான் ஆன்மீகவாதிகள் தான் கூறுகிறார்கள். எனும்பொழுது தனி ஒரு கடவுளை வணங்கினால் உங்களுக்கு நன்மை ஏற்பட்டுவிடும், மகிழ்ச்சி ஏற்பட்டுவிடும், நன்றாக வந்து விடுவீர்கள் என்று சொல்வதெல்லாம் ஏமாற்று வேலையை தவிர வேறொன்றும் இல்லை. அவரவர் விதிப்படி நடக்கும் என்று முடிவான பின்பு மனிதனை சமாதானப்படுத்துவதற்காக அவனவன் ஏற்படுத்தி கொண்ட அமைப்பாக வேண்டுமென்றால் அதை கருத முடியுமே தவிர அந்த குலசாமியை நீங்கள் வழிபடவில்லை என்பதால் உங்களுக்கு அனைத்து தீமையும் வருகிறது என்று சொல்வது 1% கூட ஏற்றுக்கொள்வதில்லை. ஏனெனில் அவனாக குலசாமியை அவன் மறக்கவில்லை, மறக்கடிக்கப்பட்டிருக்கிறார். ஏனெனில் வாழ்வியல் அமைப்பில் பிரிந்து பிரிந்து வாழக்கூடிய அமைப்பு இருக்கும் எந்த ஒரு குழுவிலையும் அந்த குலசாமி வழிபாடு மறந்து போயிருக்கும், விட்டு போயிருக்கும், நினைவில்லாமல் இருந்திருக்கும், மறக்கடிக்கப்பட்டிருக்கும். எனவே அன்பு நண்பர்களே, அந்த குலசாமி உங்களுக்கு தோஷம் தரும், அந்த குலசாமி வழிபடாததனால் உங்களுக்கு எல்லா விதமான தீமைகளும் வரும் என்று சொல்வது முழுக்க முழுக்க முட்டாள்தனம், முழுக்க முழுக்க மக்களை ஏமாற்றும் செயலாகத்தான் அது இருக்கும். அது சரி, இந்த குலசாமியை கண்டுபிடிப்பேன் என்று சொல்வது எப்படி என்றால் அது இன்று நேற்று அல்ல. அன்பு நண்பர்களே, தமிழ் கூறும் அன்பு மக்களே, எங்கள் ஊர் மதுரைக்கு பக்கத்தில் ஒரு அழகர் கோயில்னு ஒரு கோயில், அது பிரசித்தி பெற்ற வைணவ ஸ்தலம். ஏன்னா கண்ணழகர் அப்படின்னு அவருக்கு பேர் உண்டு. சுந்தரராஜ பெருமாளாக இருந்து அங்கு இருப்பார். அவர் வெளியே வரும்பொழுது கள்ளழகராக வந்து வைகாட்டில் இறங்கி போவதாக ஒரு கலை வழிபாடெல்லாம் உண்டு, ஒரு வழிபாட்டு சடங்கெல்லாம் உண்டு. அதை தான் நாங்கள் உண்மையில் உங்களுக்கு சொல்கிறேன். சைவமும் வைணவமும் ஒன்று என்று கூறுவார்களே, அந்த சைவமும் வைணவமும் எப்படி ஒன்று சேராது என்பதை அந்த திருவிழாவில் தான் நீங்கள் அனைவரும் பார்க்க முடியும். உண்மை அன்பு நண்பு அன்பு மக்களே, இந்த கள்ளழகர் திருவிழாவிற்கு முன்னாடியே மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் உள்ள சைவ கோயில் திருவிழா நடந்துவிடும், அது முடிந்துவிடும். அது முடிந்த பின்னர் தான் இந்த வைணவ விழாக்கள் ஆரம்பமாகும். அந்த வையாற்றின் வடக்கு பக்கமே வைணவரான இந்த சுந்தரராஜ பெருமாள் கள்ளழகராக வந்து திருக்கண்களில் இருந்து திரும்பி அவர் அப்படியே போய்விடுவார். சைவத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கடவுளுமே இவரை வந்து பார்க்க மாட்டார்கள், பேசவும் மாட்டார்கள். இதெல்லாம் உண்மையில் உங்களுக்கு தெரிந்து கொள்ளும். எப்பொழுதுமே ஆகமங்கள் வேறு, தத்துவங்கள் வேறு, வழிபாடுகள் வேறு, சாத்திரங்கள் வேறு, இரண்டும் ஒன்று சேர்வதாக காட்டக்கூடிய அமைப்பில் அந்த ஆற்றில் குறுக்கே இருக்கக்கூடிய அக்கில் தெற்கில் இவர் இருப்பார். யாரு சைவ கோயில் வடக்கே இவர் வந்து அப்படியே சென்று விடுவார். இதெல்லாம் ஒரு கதை, இது உங்களுக்கு ஒரு பிட்டாக இப்ப இருப்பதால் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அந்த கள்ளழகர் திருவிழாவில் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே அது ஆடி திருவிழாவா இருக்கட்டும், மற்றபடி கூட்டம் கூடக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளும் அங்கு குறி சொல்பவர்கள் வருவார்கள், பெரியவர்கள். அவர்
அவர்கள் வந்து குறி சொல்வார்கள். குறி சொல்லும் பொழுது என்னன்னா, இந்த வந்திருக்க மக்கள் எங்க குலசாமியை கண்டுபிடிச்சு சொல்லுங்க, நாங்க குலசாமி வழிபாடு. அவர்கள் குறியில் முடிந்தவரை கண்டுபிடிக்க பார்ப்பார்கள். அவர் வந்து எந்த இடத்தில் இவருடைய வார்த்தைகளை கேட்டு அவர் எந்த இடத்தில் குறிப்பை உணர்கிறாரோ அதை பிடித்து கொண்டே சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு கூட்டம். இந்த கோடாங்கி எல்லாம் அடிப்பார்கள், உடுக்கடிப்பார்கள். அது ஒரு கூட்டம். இந்த பாண்டி முனிசாமி கோயில் ஒன்று இருக்கு, நான் நிறைய பார்த்துருக்கேன், சொல்றேன். கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி கண்டுபிடிச்சு கண்டுபிடிக்க முடியாமே போய் உட்கார்ந்த உடுக்கெல்லாம் உடஞ்சி போச்சு, எங்க குலசாமியை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி பாவம் ரொம்ப உட்காந்துக்கிட்டு இல்லை இல்லைன்னு சொல்லக்கூடிய அமைப்புல. அது ஒரு நம்பிக்கைங்க, அது இன்னைக்கு நேரத்தை கண்டுபிடிக்கிறது இல்லைங்க. அது மனுஷனுக்கு அறிவு வந்த நாள்லேருந்து அதை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கான். இங்கே விட்டுட்டு போயிருவேன், அதை கண்டுபிடிப்பேதோ அதை வணங்கினா நம்ம நல்லா இருப்போன்ற ஒரு நினைப்பு தானே, ஒரு அமைப்பு தானே. அதனால நாம் அதெல்லாம் வந்து இன்னமும் இந்த அறிவியல் உலகத்தில் நாம் இதெல்லாம் சொல்லி நம்மளை ஏமாற்றுகிறார்கள், குழப்புகிறார்கள். அதை செய்தால் நல்லா இருக்கும், இதை செய்தால் நல்லா இருக்கும் என்றால் உண்மையில் நீங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த குலசாமியை வழிபடுவதால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மை என்ன, அது வழிபடாவிட்டால் ஏற்படக்கூடிய தீமை என்ன, இரண்டுமே இல்லையே. அதுதான் நம்ம சாமியாச்சே, அது ஒன்றும் எஸ்டாப்ளிஷ்டு ரிலீஜன் இல்லையே. குலசாமி சாமியை நீங்கள் எப்படி வேணாலும் கொண்டாடுவீங்களே, எப்படி வேணாலும் மன மகிழ்ச்சியாக ரெக்ரியேஷனாக அழகாக மன மகிழ்ச்சியுடன் கட்டுப்பாடற்ற அடிப்படையில். ஏன்னா குலசாமிக்கிட்ட கட்டுப்பாடு கிடையாது, புக்கு கிடையாது, ஒரு புக்கு இருக்காது. ஏன்னா அதுக்கு இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அதை சாமி கும்பிடுன்ற அமைப்பு இருக்காது. எப்படி வேணாலும் அது கட்டுப்பாடற்ற அமைப்பில் அது தன்னை மாற்றிக்கிட்டே இருக்கும் வழிபாட்டில். அதை பற்றி அது கவலையும் படாது, வழிபட்டால் சரி அப்படிங்கிற ஒரு சுதந்திரமான கட்டுப்பாடற்ற இறைவணக்க முறையை நாம நமக்கு நம் மக்கள் ஏற்படுத்தி கொடுத்த அந்த வழிமுறை தான். குலசாமி இல்லாவிட்டால் என்ற இன்னொரு குலத்தில் போய் சாமியாக சேர்ந்து கொள்ள வேண்டியது தானே. இதனால் என்ன, எந்த குலத்தினரும் எங்கள் குலம் தான் அப்படி என்றால் அவர்கள் சாமி வேண்டாம், எல்லாரையும் இணைக்கக்கூடிய குலசாமிகள் இருக்கும், அதில் போய் இணைந்து கொள்ளலாம். தவறு ஒன்றும் இல்லை, சாமிகள் அனைத்தும் ஒன்று தானே. என் குலத்துக்கு மட்டும் சாமி, அது ஒருத்தருடைய அந்த இதாக இருக்கலாம். அதாவது வந்து ஒரு இது எங்கள் சாமி அப்படின்றது அவருக்கு ஒரு இது இருக்கலாம். நாங்கள் யாரையும் உள்ளே விட மாட்டோம், அது அவர்களுடைய கட்டுப்பாடு, அது அவர்களுடைய தர்மம். அதை பற்றி நமக்கு என்ன, நம்மை விரும்புகிறவர்கள் போகலாம், இல்லை நாமளே ஒரு புதிதாக ஒரு குலசாமி ஏதோ ஒரு சாமியை நீங்கள் ஆரம்பிச்சு கொண்டு. ரெண்டு தானே குலசாமி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும், ஒன்று ஆம்பளைச்சாமி இன்னொன்று பொம்பளைச்சாமி. இங்கிட்டு பார்த்தா உங்களுக்கு எல்லாருமே பொதுவாக சீலக்காரி அங்காரீஸ்வரி அப்படி இப்படின்னு ஒரு சாமியை கூப்பிடுவாங்க. இந்த பக்கம் பார்த்தா ஐயனார் கருப்புராயன் அப்படின்ட்டு கருப்பு கருப்பு சாமி இப்படி போகும் கதை. ஏதோ ஒன்று, ஆனால் ரெண்டுமே காட்டு சாமி தான், ரெண்டுமே நிறுவன சாமி இல்லை, ரெண்டுமே காட்டு சாமி தான். குலசாமி தான் அது எங்கேயோ ஒரு ஓரத்தில் நம்ம வீடுகளில் வீடு கிராமங்களில் ஒரு சாமியை போட்டு நம்ம பாட்டுக்கு வணங்குவோம், நம்ம ஆளுகளே ஒரு பூசாரி இருப்பார். எனவே அன்பு நண்பர்களை நான் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன்னா இவங்க குலசாமியை கண்டு சாமி கும்பிடலன்னா உங்களுக்கு தோஷம் வரும்னா, எதுக்கு தோஷம் வரணும், நான் இருக்கிறத அனுபவிச்சுட்டு போகிறதுக்கு தான் பிறந்திருக்கிறேன். எந்த குலசாமி போகிற உயிரை நிப்பாட்டும், எந்த குலசாமி ஜெயிலுக்கு போகிறவனை நிப்பாட்ட போகுது, எந்த குலசாமி கடைங்காரனாக இருக்கிறவனை நிப்பாட்ட போகுது, எந்த குலசாமி ஒருத்தனை ஆஸ்பத்திரியில் இருக்கவனா தூக்கிட்டு வரப்போகுது, அதெல்லாம் கிடையாது. அது நம்மளுடைய ஜாதகப்படி நமக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கு, நாம் என்ன செயல் செய்கிறோம், அந்த செயலின் விளைவு என்ன, நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிருக்கிறோம், ஏற்கனவே அதை அனுபவிச்சுட்டு போய்கிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கிறப்ப ஜோதிடமே என்ன சொல்கிறது, எதிர்காலம் என்னன்னு சொல்கிறதோடு அது நின்றுடும். அது எதிர்காலத்தை மாத்திரைங்கிற சொல்கிற வேலையை சொன்னாலே அது ஜோதிடம் அறியாதவர்கள் கூற்று. அதே போல் குலசாமி நீங்கள் கும்பிடாதான் உங்களுக்கு நான் சொன்னதெல்லாம் நடக்கலைன்னு சொல்கிறதும் அறியாமையும் கூற்று. அப்படி அல்ல, ஜோதிடம் என்றால் எதிர்காலம் என்ன சொல்கிறது, அது எவ்வாறு நிகழ்கிறது என்று சொல்வதுடன் நிறுத்தி கொள்ள வேண்டும். இவர்கள் ஜோதிடர்கள் தங்களுடைய அறியாமை, தங்களுடைய இயலாமை, இதன் வெளிப்பாடாக சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் இந்த குலசாமி உங்களுக்கு தெரியாது, அதை வழிபட்டால் உங்களுக்கு நல்லா இருக்கும், குலசாமி தோஷம் நல்லா இருக்கும். உண்மையில் அன்பு நண்பர்களே, இந்த குலசாமியை கண்டுபிடிக்கிற வேலையில் நீங்கள் போகிறத தயவு செய்து மறந்துடுங்க. ஏன்னா குலசாமி எல்லாம் மாறி இப்போ நிறுவன சாமியாக போயிடுச்சு, பூராமே அங்கங்கே சைவம் வைணவம் இன்னும் சொல்லக்கூடிய பல மதங்களுடைய சாமிகள் வந்தாச்சு. எனவே தயவு செய்து அன்பு நண்பர்களே, உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லிக்கிறேன், இந்த மாதிரியான அறிவு இது விளம்பரங்கள் வருதுன்னா அதெல்லாம் தவிர்த்துடுங்க, நமக்கு எதுக்கு அது. சரி, நம்ம சொல்கிறத நம்பாமல் போகிறாங்கன்னா போயிட்டு போட்டோம். ஏன்னா அதீதமான வருத்தங்கள் கஷ்டங்களில் இருக்கவங்களுக்கு எதை தின்றால் பித்தம் தெளியும்,
என்று வருந்துகின்ற மக்களுக்கு வேணுமென்றால் அவர்களை ஒன்று நாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா நாம் வந்து பொறுமையை சொல்கிறோம், காலம் வரும் வரைக்கும் காத்திருப்பதற்கு உண்டான அமைப்பை தான் நாம் பேசுகிறோமே தவிர அவர்களுக்கு வேறு ஒன்று. ஏன்னா ஜோதிடத்தில் மருந்து என்பது காலம்தான், அது காலம் வரும் வரைக்கும் நாம் காத்திருக்க வேண்டும் என்பது தானே தவிர குலசாமியை வழிபட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்வதெல்லாம் உண்மையில் நூற்றுக்கு நூறு சரியில்லாதது. குலசாமி தோஷம் என்று சொல்வதே தவறு. இந்த அஞ்சாம் பாவம் உங்களுக்கு கெட்டு இருக்கிறது, ஒன்பதாம் பாவம் கெட்டு இருக்கிறது, அதனால் நீங்கள் குலசாமி தோஷம். அன்பு நண்பர்களே, எல்லாருக்குமே அது கெட்டு போய் நிறைய பேருக்கு அது கெட்டுருக்கும். தோராயமாக பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான பேருக்கு அது கெட்டுத்தாங்க. அதுக்காக அவங்கெல்லாம் தோஷமாக இருக்காங்க, எவ்வளவோ நன்மையாகலாம் இருப்பாங்க. எனவே அன்பு நண்பர்களே, உங்களை திரும்ப திரும்ப கேட்டுக் கொள்கிறேன், விளம்பரங்கள் வந்து கொண்டு தான் இருக்கும் இன்றைய மீடியாவில். அந்த விளம்பரங்கள் அத்தனையுமே பயனுள்ளதா பயனற்றதா, நமக்கு அது எந்த அளவுக்கு பயன்பாடாக இருக்கும், நம்மை எந்த அளவுக்கு அது தயார்படுத்தும் என்பது எல்லாம் உங்களுடைய அபிப்பிராயம். என்னை கேட்டால் இந்த குலசாமியை கண்டுபிடிக்க முடியும் என்று ஒருவர் ஒரு குரூப் விளம்பரம் போடுகிறார்களே, எப்பொழுதுமே கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் இல்லை என்று சொல்லுங்கள், உண்மையில் கண்டுபிடிக்க முடியாது என்றால் நாங்கள்லாம் பார்த்துருக்கோம். ரெண்டு மணி நேரம் உடுக்கு அடிப்பார், உடுக்கு உடையுமே தவிர அவர் கண்டுபிடிக்க மாட்டார். அவர் உடனே கண்டுபிடிக்கிற வித்தை தெரியலை அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. வர்றவங்க வந்தவங்கவா இதுதான் சமாதானமாகி இந்த குலச அவர் எத்தனையோ சாமி பேரை சொல்வார், அதில் இவங்களாம் ஒன்று சமாதானமாகி போனாங்கன்னா அது அப்படி இப்படி 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 அதில் போய் சேர்ப்பாங்க, ஒத்துக்கிறோம். இல்லாட்டி உள்ளவங்க உங்களை குலசாமி கண்டுபிடிக்க முடியலன்ட்டு அவங்களே சொல்லுவாங்க. எனவே அன்பு நண்பர்களை, இதையா தேடுவது? இந்த உலகத்தில் தேடுறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது, அதை பாருங்கள். உண்மையில் உங்களுக்கு இறை வணக்கம் என்றால் எந்த கோயிலுக்கு வேணாலும் போங்க, எல்லா கோயிலும் ஒன்று தான், அவங்களே சொல்லிட்டாங்க. எனவே தயவு செய்து நீங்களே உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய ரிலீஜன் மதங்கள் சமயங்கள் அடிப்படையில் முன்னோர்கள் வணங்கியது அந்த இனக்குழு வழிபாடு. இன்னும் நிறைய மக்கள் அந்த இனக்குழு வழிபாடுகளை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் வழி வழியாக வம்சாவளியாக ஒவ்வொருத்தராக இருந்து அது பாதுகாக்கப்பட்ட இனக்குழு சாமி. அங்கு போய் அவர்கள் வருடத்துக்கு ஒரு நாள் போய் எப்பொழுதுமே இந்த மாத சிவர மாசி மாத சிவராத்திரியில் வணக்கம் செய்வதெல்லாம் ஒரு அமைப்பாகவே தென் தமிழ்நாட்டில் இருக்கிறது. ஏன்னால் நாம் அவர்களில் எவராது ஒருத்தரை சேர்ந்து கூட வழிபட்டு கூட, ஏன்னா நம்பிக்கை வேணும் இல்லையா, பலபடி வழிபடலாம் தெரிந்து தேடுகிறேன் கண்டுபிடிக்கிறேன். அவற்றில் எல்லாம் எந்த ஒரு சதவீதம் கூட உண்மை கிடையாது. அன்பு நண்பர்களே, ரெண்டு சாமி தான் கும்பிட்டோம், ஒன்றும் ஆம்பளை சாமி இல்லை பொம்பளை சாமி. நீங்கள் முடிவு பண்ணுங்கள், ஆம்பளை சாமினா ஏதோ ஒரு பேரை வச்சுட்டு பிடிச்சிட்டு போங்க, பொம்பளை சாமினா ஏதோ ஒரு பேரை வச்சுட்டு பிடிச்சிட்டு போய் நீங்களாம் கட்டுங்க, தப்பு இல்லையே. ஏன் நீங்கள் கட்டக்கூடாது அவர் குலசாமியே, நீங்களே ஒரு பேரை வச்சு நம்ம குலத்துக்கு இதுதான் ஜாமின்னு சொல்லி கட்டிட்டு போங்களே. அதனால் என்ன வந்துருச்சு, கண்டுபிடிக்கிறேன் அதை சொல்கிறேன் இதை சொல்கிறேன், அதனால் என்ன நன்மை? எந்த சாமி கும்பிட்டாலும் உங்களுடைய விதி மாற்ற முடியாது அன்பு நண்பரே, அது ஓடிக்கொண்டு தான் இருக்கிறது. எனவே ஒரு நம்பிக்கையாக பார்க்க வேண்டிய விஷயத்தை கட்டாயமாக பார்க்காதீர்கள், அவற்றினால் உங்களுக்கு எவ்வித பயனும் இல்லை என்று சொல்லி கேள்வி கேட்ட நண்பருக்கும் அதன் மூலமாக யூடியூப்பில் தமிழ் கூறும் என் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி, வணக்கம்.